இன்னைக்கு நம்ம கதையில ஒரு ஆம்லெட் பத்தி பார்க்க போறோம். ஆம்லெட் நமக்கு என்ன சொல்ல போகுதுன்னா, இந்த வாழ்க்கையில் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கிடைக்காம போகிறப்போ ஆம்லெட் மாதிரி தான், ஆறி போன அப்புறம் ருசி இருக்காது, கிடைச்ச அப்புறமும் அதுதான் கிடைச்சிருச்சே அப்படிங்கிற அந்த ஃபீலே இருக்காது. அப்படி தான் இந்த ஆம்லெட் கதையும். ஒரு நாள் நைட்டு 10:30 மணி, பகல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ராத்திரி பசியோடு வீட்டுக்கு போகும்போது, வீட்டில் போய் சாப்பிட்றலான்னு மனசு சொன்னாலும் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு ஆம்லெட் சாப்பிட்லான்னு மனசுக்கு தோணுது. சுற்றி முற்றி கடை எதுவுமே இல்லை, லாக்டவுன். தூரத்தில் ஒரு பொட்டி கடை. இன்றைக்கி நம்ம நாட்டில் பல பேருக்கு அவங்களுக்கு பிடிச்சமான உணவு கிடைக்குதோ இல்லையோ, ஏதோ வாழ்கிறதுக்கான ஒரு உணவை இந்த தள்ளு வண்டியும் பெட்டி கடையும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி என் பசியாடுறதுக்கு அந்த பெட்டி கடை அன்னைக்கு எனக்கு ஏதாச்சும் தரும்னு சொன்னிச்சு. என்னுடைய கால்களும் அந்த கடையை நோக்கி நகர்ந்தது. என் மனசு சொல்கிறதெல்லாம் ஒரு ஆம்லெட் அது போதும், அந்த இரவை நான் கழிச்சிருவேன்னு என் மனசு சொல்லிச்சு. ஆனால் நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய நேரமும் நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அன்றைக்கும் அதே மாதிரி தான், நான் கேட்ட அந்த ஆம்லெட் அன்னைக்கு எனக்கு கிடைக்கல. காரணம் சின்னது தான், கடை மூடியாச்சு, செய்கிறதுக்கு தேவையான பொருளும் காலியாயிருச்சு, பசி அப்படியே தான் இருக்குது. அந்த ஆம்லெட் நம்மளுக்கு கிடச்சிடாதான்ட்டு அடுத்த கடையை நோக்கி போகலான்னு பார்த்தோம், எல்லாமே பூட்டியிருக்கு, பசி பூட்டலை. ஆனால் எங்கேருந்தாவது நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாராச்சும் வருவாங்கன்னு வாழ்க்கை நமக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு குரல், அண்ணா போகாதீங்க, 10 நிமிஷம் ஆம்லெட் வந்துடும் அப்படின்னு ஒரு குரல். பசியை விட அந்த இடத்துல சிரிப்பு வந்தது. ஈஸியாக கிடச்சிருச்சுல அப்படின்னு, கிடச்சது. ஆமாம், அன்றைக்கி என் பசியும் போச்சு, அந்த ஆம்லெட் ஈஸியாக கிடச்சிருக்கு. ஆனால் அந்த 10 நிமிஷம், அந்த பசி, அந்த ஆம்லெட், அந்த நாள், 10 ரூபாய் பர்ஸில் கடைசியாக இருக்கிற 1 ரூபாய் நோட்டு, அந்த நோட்டையும் என்னுடைய பசிக்காக நான் கொடுத்தேன். அடுத்த நாள் ஒன்றும் இல்லை, மறுபடியும் முதலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனால் பசி இப்போ போனாதான் காலையில் என்னால் ஆரம்பிக்க முடியும். அந்த ஆம்லெட் சின்னதாக, தேவையான அளவு உப்பு, வெங்காயம், அந்த மஞ்சள் கரு அந்த ஆம்லெட்லேயே ஒரு அழகாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் என் பசிக்கு தெரியாது, வாயில் வச்சா சாப்பிட தான் தோணும். 10 ரூபாய் பசி ஆத்துறதுக்கு போதுமானதாக இருந்தது. இந்த ஆம்லெட் சின்ன வயசுலேயே ரொம்ப எளிமையாக எனக்கு கிடைச்சிது. ஆனால் இப்போது இந்த ஆம்லெட் எனக்கு கிடைச்சது ஆஸ்கார், என்னுடைய ஆஸ்கார் இந்த ஆம்லெட்.